நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போவோம் பாருங்கள். நம்ம ரவி கேட்குறாரு சரவணன்ட்ட, இப்போ ஞான புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டு வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா தாங்க போயிட்டுருக்குங்க, ஆனாலும் கூட நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான உறவான நம்ம மனைவி பிள்ளைங்க இல்லை குடும்ப உணர்க்கெல்லாம் தினந்தோறும் இல்லாட்டி ஒன்றா நம்மள்கிட்ட பணிபுரியுறவங்க எல்லோரும் நம்மக்கிட்ட நெருக்கமாக இருக்கிறப்ப சில சமயத்தில் வந்து நம்மள்கிட்ட நடந்துக்கிறத விதம் நம்மளை ரொம்ப பாதிப்படை செய்யுது. அவங்க செய்கிற தவிர நம்ம எவ்வளோ தான் பொறுமையாக எடுத்து கூறினாலும் கூட அவங்க அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிறாங்க. இதனால் நம்மளோட உணர்வெல்லாம் தூண்டி உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தையும் தேவையில்லாத வார்த்தையும் நம்ம கொட்டி போடுறோம். இந்த மாதிரி சூழ்நிலையை எவ்வளோ தான் புரிதல் இருந்தாலும் என்னால் எதிர்கொள்ளவே முடியலைங்களேயா, இது ஏங்கய்யா, இதுபோல் சூழ்நிலையை நான் எப்படி தாங்கய்யா எதிர்கொள்கிறது, என்னை போலேயே பலருக்கும் இந்த கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சரவணன்ட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லார் பாருங்க, நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பொதுவாக புரிதல் பயணிக்கிற எல்லாத்துக்கும் வர ஒரு கேள்வி தான் இது. பொதுவாக எல்லோருமே அவங்கவுங்க இயல்பு இப்படி தான் நடந்துக்கிறாங்க. நாம் நினைக்கிறபடி யாரும் எல்லா நேரங்களும் நடந்துக்க மாட்டாங்க. நம்மளோட மன இயக்கமே நம்மளுக்கு கட்டுப்பட்டது கிடையாது தானே, இதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மகிட்டேருந்து வெளிப்படுற எந்த எண்ணமும் உணர்வுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாதப்ப நம்ம எப்படி மற்றவங்கள போய் இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கட்டுப்படுத்த முடியும்? அப்போ நீங்கள் சொல்கிறது என்னன்னாக்கா, இது மூணு சூழ்நிலையை நிர்வாகம் செய்யாமல் அப்படியே நம்ம அப்படியே விட்டுடணுங்களா? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லவில்ல. அப்போ வேறு என்ன தாங்க செய்கிறது? இது மாதிரி சிக்கலான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்கிறப்ப ரவி, நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம முதல்ல நல்லா புரிச்சு பார்த்துக்கணும். ஒன்று, நம்ம எதிர்கொள்கிற இந்த சூழ்நிலையப்போ நம்மளுக்கு ஏற்படுற எண்ணமும் உணர்வும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அது முற்றிலும் இயற்கையானது, அது நம் கைவசம் இல்லாதது, நம்மளோட அகம் சார்ந்தது, அதை நிர்வகிக்கிற எந்த பொறுப்பும் நமக்கு கிடையாது. மற்றொன்று, அந்த புற சூழ்நிலைக்கு நம்ம செய்ய வேண்டிய செயல் அது. இங்கே வந்து நம்ம நம்ம அறிவை பயன்படுத்தி புறத்தில் செய்ய வேண்டிய சரியான செயலை சிந்தித்து செயல்படத்தான் வேணும். இது ரெண்டையும் நம்ம பிரித்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது நம்ம எதிர்கொள்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் போதும் நம்ம ரெண்டு விதமான அம்சத்தை எதிர்கொள்கிறோம். ஒன்று, மனோ அம்சமான இந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் எதிர்கொள்கிறது. இன்னொன்று, புற அம்சமான செயலை எதிர்கொள்கிறது. இப்போ இந்த மனோ அம்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்படுற எண்ணமோ உணர்வோ எந்த மாதிரி உணர்வாக வேண்டாலும் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் சுத்தமாக கிடையாது. மனோ அம்சம் சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வேலை இருக்கிற இடம் வந்து இந்த புறம் மட்டும்தான் நம்மளுக்கு அங்கே வேலை இருக்குது. அதனால் புற சூழ்நிலையை முழுமையாக நம்ம உள்வாங்கிக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சரியான செயலை நம்ம அறிவை பயன்படுத்தி செயல்படுறது ஒன்று தான் இங்கே சரியாக இருக்கும். ஆனால் பாருங்கள், நடைமுறையில் வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்ம மனசு பாதிக்கிறபடி நடந்துக்கிறப்ப நம்மளால் இப்படி பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது உடனடியாக முடியாமல் போயிடுது. அதனால் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம கோபத்தில் வார்த்தைகளை நம்மளே மீறி கொட்டிவிடுறோம். அப்புறம் நம்மளுக்கு இப்படி நடந்துக்கலாமா அப்படிங்கிற வந்து குற்ற உணர்ச்சிந்து நம்மளுக்கு வந்துடுது. இதை நம்ம எப்படி அணுகிறதுங்கிறத நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களை வணக்கம். நம்ம நேற்றுக்கு நம்ம ரவி வந்து இந்த புரிதலுக்கு அப்புறமேட்டு தன்னிட்ட நெருக்கமாக இருக்கிறவங்கள்ட்ட சமயத்தில் மனம் பாதிக்க மாதிரி நடந்துக்கிற மாதிரி ஆகிடுது, அதை எப்படி இது பண்ணுறது அப்படின்லாம் அவர் கேட்டதுக்கு சரவணன் என்ன சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து என்ன சொல்கிறாருனாக்க, இப்போ உண்மையில் மனசு பாருங்கள் ரவி, மனசு பாதிப்படைகிறப்ப இந்த நம்மளோட நான்கிற தன்மையே அப்படியே பாதிப்படையுது. அதனால் தன்னை பாதுகாக்கிறது பொருட்டு ஒரு தன்முனைப்பு அடையுது. அது இந்த தன்முனைப்பு அடைஞ்ச இந்த நான் தான் தான் நினச்சபடி தான் மற்றவங்க எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னும் சூழ்நிலையும் தனக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பிடிவாதம் பிடிக்குது. இதனால தான் நம்ம இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நம்மளே மீறி நம்ம வார்த்தையை அப்படியே கொட்டிவிடுறோம். உண்மையில் இங்கே நம்மளுக்கு நெருக்கமானவங்க செய்கிற தவறுகளால் தான் நம்மளோட அகத்தில் இருக்க இந்த நான் தன்மை கூட பாதிப்படையுது. அதனால் இங்கே நிதானத்துக்கு வருவது கொஞ்சம் தாமதமாகுது. ஆனால் நிதானத்துக்கு வந்த பிறகு தான் இந்த சூழ்நிலையையும்
நம்மையும் தனித்தனியாக பிரித்து பார்த்து செயல்படக்கூட முடியுது. நம்ம நிதானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை மீறி நடக்கிற ஒரு அக உணர்வு தான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் ஏற்படுற குற்ற உணர்ச்சியும் கூட அக உணர்வாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்படி நம்மளுக்குள்ளார புரிஞ்சிக்கிட்டு நம்ம நிதானத்துக்கு வந்த பிறகு அந்த சூழ்நிலையை உள்ளபடியே சரியாக உணர்ச்சி வசப்படாமல் நல்லா புரிஞ்சிக்க கூட ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறமா அந்த சூழ்நிலையோடு நம்ம நம்மளாவே இணைஞ்சிக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு தேவையான சரியான செயலை கூட செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறோம். பொதுவாக நம்ம வந்து யாரையும் மாற்றுறது அப்படிங்கிறது என்றைக்குமே நடக்காத காரியம். இப்போ நம்ம எதிர்கொண்ட சூழ்நிலையால் நம்மளை பாதித்த எண்ண உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தராமல் நம்ம செய்ய வேண்டிய சரியான செயலுக்கு முக்கியத்துவம் தந்து செயல்படுறது ஒன்று தான் அந்த இடத்துல ஒரு நல்ல தீர்வாக கூட இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு ஜென் கதையை நம்ம பார்த்து இதை புரிஞ்சுக்குவோம் பாருங்கள். அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன், இது அங்கே உள்ள சாலைகள் எல்லாமே ரொம்ப கரட முரடாக இருந்துச்சு. அதனால் நடக்கிற மக்கள் காலில் வந்து கல்லும் இதுவும் எல்லாம் குத்தி ரொம்ப துன்புறுத்துச்சு. அந்த தேசத்து மண்ணை பார்க்குறான், எல்லா சாலைகளையும் நான் வந்து மாட்டுத்தோட போத்துறதுக்கு உத்தரவு போடுறேன் அப்படின்னா அப்போ தான் நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா மெது மெதுன்னு இருக்கும் அப்படிங்கிறது அவனோட எண்ணமாக இருக்குது. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு 1000 சேனையை அனுப்பி ரொம்ப கடுமையாக முயல்கிறான் அவனும். அரசனால் எத்தனை முயன்று பார்த்தோம் அவன் எதிர்பார்த்த தீர்வு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. தீர்வை தேடி ரொம்பவும் களைச்சி போயிட்டான். அப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு ஞானி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷனுக்கு சொன்னார். அவர், இந்த பாருப்பா, உன் பிரதேசத்தில் உள்ள எல்லா சாலைகளுக்கும் மாட்டுத்தொழையாக வைக்கிறத விட்டுபுட்டு உன் ஜனங்க எல்லாத்துக்கும் பேசாமல் நல்ல காலநிலைகளை கொடுத்துனேன், இது ஒன்று தான் சாத்தியமான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த ஞானியோட கருத்து ராஜாவுக்கு கூட ஏற்புடையதாக இருந்தது. அதனால் மக்கள் எல்லோரும் நல்லா ஜோவராக செருப்பை போட்டுக்கிட்டு காலில் கல் முள்ளெல்லாம் குத்தாமல் நல்லா சுகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்மளும் கூட எப்படி இந்த ராஜா சாலையிலெல்லாம் போய் மாட்டுத்தோலை போற்றி தீவிர கண்டுடலாம் அப்படின்னு நினச்சானோ அந்த மாதிரி மற்றவங்களை போய் மாற்றி போடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டு தோல்வியே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் நமக்கு புரியுது, நம்மளால் மற்றவங்களை மாற்றவே மாற்ற முடியாதுங்கிற யதார்த்த உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதனால் காலுக்கு காலணியை அணிஞ்சிக்கிற மாதிரி நாம் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம அறிவை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். இப்படி மற்றவங்களை மாற்றுறதுக்கு நம்ம போராடிய போராட்டமெல்லாம் போதும், இனியும் போராடுறது ரொம்ப வீண் வேலை அப்படிங்கிறத நல்லா விளங்கிக்கிட்டு நம்மால் அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய ஆரம்பிக்க தான் ஒரே தீர்வுன்ட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அதனால் மற்றவங்கள மாற்ற முயற்சியிலேருந்து முற்றிலும் விடுபட்டுட்டு அந்த சூழ்நிலைக்கு நம்மளோட அறிவை பயன்படுத்தி சரியான செயலைத்தான் நம்ம புறத்தை எதிர்கொள்கிற ஒரு நல்ல அணுகுமுறையாக இருக்கும். இந்த அணுகுமுறையை கூட மற்றவங்களோட மாற்றத்துக்கு கூட ஒரு அடித்தளமாக அமையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள